அரசு சார்பில் பொங்கலுக்கு கரும்பு கொள்முதல் செய்ய வரும் அதிகாரிகள் கரும்புகளை பெற்று குறைந்தது 25 ரூபாய் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் அறிவித்த தொகையை அதிகாரிகள் வழங்காமல் பாதிக்கு மேல் இலவசமாக கரும்பை பெற்றுச் செல்வதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த சமயசங்கிலி களியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கருக்கும் மேல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்புகள் பயிரிடுவது வழக்கம். இங்கு விளைவிக்கப்படும் கரும்புகளை வாங்க வெளி மாவட்டம் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான வியாபாரிகள் வருகை தருவர். காவிரி ஆற்று நீர் தாராளமாக கிடைப்பதால் இங்கு விளைவிக்கப்படக்கூடிய கரும்புகள் மிகுந்த சுவை கொண்டதாகவும் சுமார் 8 அடி உயரம் வரை வளரக்கூடியதாக இருப்பதாலும் இந்த கரும்புகளை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டுவதோடு அரசு சார்பிலும் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்புகள் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் முட்டுக்கூலி செலவு, ஆள் பற்றாக்குறை காரணமாக தற்போது இப்பகுதியில் 1000 ஏக்கருக்கும் குறைவாகவே கரும்புகள் பயிரிட்டுள்ளனர். வருடம் முழுவதும் தண்ணீர் கட்டி மருந்தடித்து பாதுகாக்கப்படும் கரும்புகளுக்கு அரசு 18 ரூபாய் மட்டுமே கொடுப்பதாகவும் அதிலும் 3 ரூபாய் கரும்பு பிடுங்கும் கூலி போக 15 ரூபாய் மட்டுமே கிடைப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தமிழக முதலமைச்சர் கரும்பு ஒன்றிற்கு 32 ரூபாய் வரை விவசாயிகளுக்கு கொடுக்க சொல்லி அதிகாரிகள் 18 ரூபாய் மட்டுமே கொடுப்பதாகவும் இதை பற்றி மாவட்ட ஆட்சியரிடம் குறைகளாக தெரிவித்தாலும் அவர் கண்டுகொள்வது இல்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் விவசாயிகள். கவர்மெண்ட் போன வருஷம் வந்து வாங்கிச்சு, 18 ரூபா தான் எங்களுக்கு கொடுத்தது புடுங்கூலியோடவே சேர்த்தி. புடுங்கூலி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 ரூபா புடுங்கூலி போயிருது. 1200 ரூபா ஒரு கரும்புக்கு வந்து 3 ரூபாய் பிடுங்கிட்டு போயிடறாங்க புடுங்கூலியை. எங்களுக்கு 15 ரூபா தான் நிற்குது. வருஷம் பூரா கரணை போட்டு தண்ணி கட்டி பாடு போட்டு மரந்தடிச்சு எல்லாம் காப்பாற்றி சோக வச்சு வச்சா 5 ரூபா தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் முதலமைச்சரே 32 ரூபா ஒதுக்குறாப்புல, 32 ரூபாயில் புடுங்கூலி 3 ரூபா போயிடுது. அவங்க லாரி வாடகை இறக்குற சார்ஜுக்கு மட்டும் 13 ரூபா எடுக்கிறாங்க. வருஷம் பூரா பாடு போட்டவனுக்கு 5 ரூபா, லாரி வாடகையும் 15 ரூபாய்க்கும் 13 ரூபாய்க்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. தயவுசெய்து நேரடியாக அந்த கவர்மெண்ட் இதில் தலையிட்டு ஆஃபீஸருங்க தவறாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 25 ரூபாயாவது கொடுக்கணும். கொடுத்தா தான் எங்களுக்கு 25 ரூபா கொடுத்தா நாங்கள் பிடுங்கியே ஏற்றி விட்டுறோம். நாங்கள் இதை தான் கேட்குறோம், போன வருஷம் இதுதான் கேட்டோம். ஆனால் கலெக்டர் வந்து எங்கள்கிட்ட கேட்குறாங்க சொல்கிறாங்க, ஆனால் அங்கேருந்து போயிட்டு எங்களுக்கு வர ரிப்ளை அமௌண்ட்டு 18 ரூபா தான் கைக்கு வருது. அது என்னன்னு தெரியல. கரும்பை கொள்முதல் செய்ய வரும் அதிகாரிகள் பாதிக்கு மேல் இலவசமாக பெற்று சென்று வெளிச்சந்தைகள் மூலம் விற்று அதன் மூலம் லாபம் பார்ப்பதாக குமரும் விவசாயிகள். எனவே அரசு இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். வரும் பொங்கல் பண்டிகையையொட்டி கரும்பு ஒன்றிற்கு குறைந்தது 25 ரூபாயாவது வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமயசங்கிலி கிராமத்தை பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் இணைக்கும் முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் இதனால் தாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆளும் விளம்பர அரசு விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதால் அவர்கள் இனி வாழ்வதா சாவதா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதுதான் வேதனையின் உச்சம். ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக குமாரபாளையத்திலிருந்து எஸ் பார்த்திபன்.